ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பயாலஜி நெட்வியூ. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நீட் எக்ஸாம்ல பயாலஜில என்னென்ன டைப்பான க்வெஸ்சன் கேட்கறாங்க, ஓகே, க்வெஸ்சன் பேட்டர்ன் டிஸ்கஸ் பண்ணலாம். டைப்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம், ஓகேயா? இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா, நம்ம நீட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குறைஞ்சது போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா 19+ lakhs இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்றாங்க. ஸோ நம்ம இவ்வளவு வருது எல்லாரையுமே வந்து ஈஸியா வந்து இதுல என்ன பண்ணிடுறோம்னா பாஸ் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் நிறைய மார்க் வாங்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாமே நல்லா படிச்சிருப்பீங்க, பட் எங்க ட்ரிக்கியா இருக்கும், எங்க அடிச்சா நமக்கு வலிக்கும் அப்படின்னு ஒரு ஒரு கண்டென்ட் உண்டு, ஒரு மேட்டர் உண்டு. அது என்னன்னா, இந்த க்வெஸ்சனை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்றோம். ஒரு க்வெஸ்சனை ரீட் பண்ணும்போது நம்மளுக்கே நிறைய நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், தெரிஞ்ச க்வெஸ்சனே க்வெஸ்சனை ரீட் பண்ணதுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம விட்டுட்டு வந்திருப்போம், இல்லைன்னா தப்பா ஆன்சர் பண்ணியிருப்போம், ஓகேயா? ஸோ க்வெஸ்சனா நம்ம வந்து ரீட் பண்றதே ஒரு பெரிய கலை. அந்த அதுல நம்ம நீட்ல நம்ம பயாலஜில ஒரு 9 types ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்டே இந்த டைப்பை வந்து நம்ம நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது இந்த டைப்பான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், பார்த்த உடனே ஓகே இதுக்கு இதுதான் இப்படிதான் வரும் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் க்வெஸ்சன், ஓகேயா? பார்த்த உடனே டைரக்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும், ஓகேயா? இது வந்து ரொம்ப சிம்பிள் க்வெஸ்சன் தான், இதுக்கு வந்து நம்மளுக்கு டைம் கன்சியூம் ஆகாது, சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா பிக்டோரியல் க்வெஸ்சன்ஸ். பிக்டோரியல் க்வெஸ்சன்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம பயாலஜில பாட்னி அண்ட் சுவாலஜி பாத்தீங்கன்னா ஒரு 2 pages ஒரு இமேஜ் கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொரு இமேஜும் அதோட பார்ட்ஸ் ஏபிசி அப்படின்னு கொடுத்து நம்மள கேட்பாங்க. ஸோ பிக்டோரியல் க்வெஸ்சன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குறைஞ்சது ஒரு இதுல 4-5 க்வெஸ்சன் வந்து மேபி அந்த பிக்டோரியல் பிரசன்டேஷன்ல இருக்கும், அதனால நோட் பண்ணிக்கோங்க, சரியா? அதுக்கு அடுத்த மெத்தட் என்னன்னா மேட்ச் த ஃபாலோயிங். அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டைமும் கன்சியூம் ஆகாது. அந்த ஆப்ஷனை பார்க்கும்போதே இப்ப 4 நேரத்துல 4 நமக்கு தெரியாம இருக்காது, ஏதோ ஒரு 2 கதை நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஈஸியா நம்ம என்னது நம்மளுக்கு வந்து என்னது ஆன்சர் தெரியக்கூடிய ஒரு பேட்டர்ன் என்னன்னா மேட்ச் த ஃபாலோயிங், ஓகே? இப்போ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா choose the correct option from the following. இப்போ ஒரு 4 options கொடுத்துருக்காங்க, ஓகே? இந்த 4 options ஒரு 4-5 ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்ன நிறைய ஒரு அமினோ ஆசிட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதில் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸை செலக்ட் பண்ணி எழுது. ஸோ இது லைட்டாக கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு க்வெஸ்சன்ஸ். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இதை அட்டன் பண்ணணும். பாருங்கள், choose the correct option from the following. கரெக்டா இருக்கக்கூடிய ஆப்ஷனை எல்லாம் நம்ம எடுத்து அது எத்தனை சில நேரம் ஏ இல்லை நம்பர் இத்தனை நம்பர்ஸ் வந்து கரெக்டான ஆப்ஷன். இப்போ இதில் 3 amino acids கொடுத்துருங்கன்னா 3 பேர் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் பார்க்கும்போது கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். ஸோ ஃபாஸ்டா நம்ம ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும், சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா choose the incorrect option. நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் இந்த கரெக்டையும் இன்கரெக்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால க்வெஸ்சனை கரெக்டாக ரீட் பண்ணுங்க. அங்க கேட்டிருக்கிறது கரெக்டான ஆப்ஷனா இல்லைனா இன்கரெக்ட் ஆப்ஷனா, தப்பான ஆப்ஷனை கேட்டிருக்காங்களா, இது வந்து இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த 3 ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 4 or 5 கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த க்வெஸ்சனை ரீட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் டைப் க்வெஸ்சன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் டைப் க்வெஸ்சன் வந்து டைம் கன்சியூமிங் கண்டிப்பாக எடுக்கும். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் 1 கொடுத்துருக்கலாம், ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட், போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட், இல்ல ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் 1 ராங். ஸோ இது ஒரு டைம் கன்சியூம் பண்ணக்கூடியது. ஸோ வந்து நம்ம இதை பார்த்த உடனே ஸ்டேட்மெண்ட் டைப் வந்து இப்ப பாருங்க இதுலயே நிறைய டைப்ல கேட்பாங்க, ஓகேயா? இந்த ஸ்டேட்மெண்ட் நிறைய ஒரு 4 statements கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த அனிமல் கூட ரிலேட்டடா உள்ளது இல்லைனா எந்த பிளான்ட் கூட ரிலேட்டடா உள்ளது அப்படி க்வெஸ்சன் கேட்கலாம். இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டா இந்த ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து என்னது ராங் அப்படி கொடுத்து அந்த பேட்டர்ன்ல கேட்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் டைப் க்வெஸ்சன் பார்க்கும்போது நம்ம ரொம்ப கிளியரா நம்ம வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் டைப்க்கு ஆன்சர் பண்ண முடியும். இது டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு க்வெஸ்சன் பேட்டர்ன். இப்போ அடுத்தது பார்த்தீங்க பாருங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன்கரெக்ட். பாருங்க இன்கரெக்ட் இங்க உள்ளது பாருங்க, இன்கரெக்ட் ஓகே நீங்க வந்து பதில் சொல்லுவீங்க, பட் நாட் இன்கரெக்ட். இன்கரெக்ட்னா என்னது
ராங். ஓகே, நாட் இன்கரெக்ட்னா என்னது, அது கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு கிராமட்டிக்கல் க்வெஸ்சன். ஓகேயா, நம்ம ஏன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்றது, கொஞ்ச நேரமாவது நம்ம திங்க் பண்ணுவோம்ல அதுக்காக. ஓகேயா, ஸோ இன்கரெக்ட்னா ராங், நாட் இன்கரெக்ட்னா கரெக்ட் ஆப்ஷன் பத்தி கேட்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட க்வெஸ்சனா பார்த்து நம்ம ரீட் பண்ணணும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா அரேஞ்ச் இன் ஆர்டர். இப்ப வந்து பாருங்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பல்மோனரி சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். பாருங்க, இதுல பல்மோனரி வெயின், அதுக்கப்புறம் பிறகு என்னது, பல்மோனரி வெயின்ல வெயின் வந்து நம்ம லங்ஸ்ல இருந்து என்னது பியோர் பிளட்டை கலெக்ட் பண்ணி, ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணி இங்க லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு கொடுக்கும். லெஃப்ட் ஏட்ரியத்துல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கா, லெஃப்ட் வென்ட்ரிக்கல இருந்து ஏட்ரியா வழியா நம்ம பாடி ஃபுல்லா சப்ளை ஆகுது. சரியா, ஸோ இதை மாத்தி மாத்தி கொடுத்து அரேஞ்ச் இன் ஆர்டர் வைஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகே, இப்ப சில நேரம் அசெண்டிங் கேட்டிருக்கலாம், சில நேரம் டிசெண்டிங் கேட்டிருக்கலாம், இதுலயும் டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த பேட்டர்னையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பேட்டர்ன், நம்ம எல்லாத்துக்குமே இந்த டைம் கன்சியூம் பண்ணி நம்ம அடுத்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜி தான் அட்டெண்ட் பண்ணுவாங்க. இதுல டைம் நம்மளுக்கு கன்சியூம் பண்ணக்கூடியவர் ரொம்ப ஒரு ரெண்டு டைப் எடுத்தீங்கன்னா, அது ஒண்ணு வந்து ஸ்டேட்மெண்ட் டைப், இன்னொன்னு வந்து அசர்ஷன். இதை விட இவங்க ரொம்ப டைம் எடுத்துக்குவாங்க, அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப். அசர்ஷன்னா ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப். ஓகேயா, இதுக்கு கொடுக்கக்கூடிய ரீசன் கரெக்டா தப்பா. ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன்ல வரும், இது நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேயா, ஏன்னா லைன் பை லைன் ரீடிங்னா இந்த ஸ்டேட்மெண்ட் டைப்போ அசர்ஷன் டைப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப பாருங்க, ஒன்ஸ் நம்ம இந்த இடத்துல எங்கேயாவது நம்ம டைமை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக டைம் போயிட்டே இருக்கும். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அட்டன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மி ஆகிடும். டைம் கம்மி ஆகிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நர்வஸ் வந்து, நம்மளுக்கு என்னது ரொம்ப பதட்டம் வந்து, இருக்கக்கூடிய தெரிஞ்ச க்வெஸ்சனையும் நம்மளால அட்டன் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த க்வெஸ்சன் எடுத்தாலும் டைம் கன்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மூணும் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேயா, இதுல கரெக்ட் அண்ட் இன்கரெக்ட் இந்த ரெண்டு பேட்டனும் பிரச்சனை கிடையாது. அந்த க்வெஸ்சனை மட்டும் கிளியரா பண்ணணும். பட் ஸ்டேட்மெண்ட் டைப் அண்ட் அசர்ஷன் ரீசனிங் டைப், அரேஞ்ச் இன் ஆர்டர், அங்கே எங்கேயுமா அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க, இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சா மட்டும்தான் என்னது நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். இந்த ஏழாவது டைப் பாத்தீங்கன்னா பாருங்க, இது கிராமட்டிக்கல் மாடல்ல வரும், நாட் இன்கரெக்ட். ஸோ இப்படிப்பட்ட பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா ஒவ்வொரு நேரமும் நீங்க க்வெஸ்சன் அட்டன் பண்ணும்போது இந்த பேட்டர்ன், இந்த பேட்டர்ன்ல உள்ள க்வெஸ்சன்ஸை அட்டன் பண்ணுங்க, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளும் என்னது ஈஸியா நம்ம நீட்டை வின் பண்ணிடலாம். ஓகேயா, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ சோ மச்.